மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்படும் என்றும் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட சிலருக்கு அப்போது அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை பிரதமராக பதவி ஏற்ற நரேந்திர மோடியுடன் 45 அமைச்சர்கள் பதவியேற்றனர். பாஜகவை சேர்ந்த முக்கியமான சிலருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்றும் சிவசேனா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய துறைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுப்பப்பட்டன. இதனையடுத்து விரைவில் மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. விரிவாக்கம் குறித்து பிரதமர் மோடி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து அவர் பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதல்கட்ட பதவியேற்பில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படாத உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் போன்ற சில மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் அருண்ஜேட்லியிடம் உள்ள கூடுதல் துறையான இராணுவ அமைச்சர் பதவி, தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்திடம் கூடுதலாக உள்ள சட்டத்துறை அமைச்சர் பதவி ஆகிய பொறுப்புகளுக்கும் கூடுதல் அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜஸ்வந்த் சிங்கிற்கு தொகுதி ஒதுக்குவதில் பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் தொகுதியில் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதனையடுத்து பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் மற்றும் மூத்த தலைவர் எல் கே அத்வானி ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். அவருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து கட்சி மேலிடம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. அவருக்கு பதவி கொடுப்பதற்கு ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த அமைச்சரவை விரிவாக்கம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கவிருக்கும் ஜூலை 2 தேதிக்குள் செய்யப்படும் என்றும் தெரிகிறது.